ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவலாக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் திருப்பு முனை ஏற்படுத்திய படங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் களத்தூர் கண்ணம்மா. 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற வெற்றி திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். களத்தூர் கண்ணம்மா படத்தில் சூப்பர் ஹிட் பாடல்களை தந்த சுதர்சனம் தான் பிரபல பின்னணி பாடகிகள் பி சுசிலா, எஸ் ஜானகி ஆகியோரை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். எஸ் ஜானகி சினிமாவுக்கு வந்தது ஒரு சுவையான நிகழ்ச்சி. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போஸ்டில் ஒரு கார்டு வந்துச்சு. அதில் எஸ் ஜானகியின் அப்பா, என் மகள் நன்றாக பாடுவாள், அவளுக்கு சினிமாவில் பாட வாய்ப்பு கொடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். அதை பார்த்த ஏவிஎம் புதியவர்களிடம் திறமை இருக்கும் என்று ஜானகியை வரவழைத்து வாய்ப்பு கொடுத்தாராம். ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் மிகப்பெரிய பின்னணி பாடகி ஆயிட்டாங்க ஜானகி அவர்கள். இப்படி பாடகி ஜானகி அவர்கள் சினிமாவுக்கு வந்ததை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. களத்தூர் கண்ணம்மா படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யும் வேலைகள் தொடங்கி விறுவிறுவென படமாக்கப்பட்டு முடிந்தது. அப்போது தெலுங்கில் பிரபலமாக இருந்த பத்மநாபம் கீதாஞ்சலி ஜோடியை வச்சு ஒரு பாட்டு எடுத்து சேர்த்தா படம் சூப்பர் ஹிட் ஆகிவிடும் என்று தெலுங்கு பட விநியோகஸ்தர்கள் யோசனை சொன்னாங்களாம். உடனே செட்டியார் இந்த யோசனையை படத்தின் இயக்குனர் யோகானந்திடம் சொல்லும்படி கூறினார். அந்த நாட்களில் காலையில் ஒரு படத்தை ஒரு ஸ்டுடியோவிலும் மதியம் மற்றொரு ஸ்டுடியோவில் வேறொரு படத்தையும் இயக்கி கொண்டிருந்த பரபரப்பான இயக்குனர் யோகானந்த். அவர் மூலம் பத்மநாபம் கீதாஞ்சலி இருவரையும் அணுகி கால் ஷீட் பெற்று காமெடி கலந்த அந்த பாட்டு ஒரே நாளில் படமாக்கப்பட்டது. எடிட்டிங் செய்து காட்சி ஆர்டரில் போடப்பட்டது. அதை உடனே திரையரங்கில் செட்டியார், யோகானந்த், எடிட்டர் விட்டல் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து பார்த்தாங்களாம். இந்த பாடல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருது, கிளைமேக்ஸ் வேகத்தை இது குறைக்கும், படத்துக்கு இடையே வேறு எந்த இடத்துலையும் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை, அப்படியே இந்த பாட்டை தூக்கி வச்சிடுங்க அப்படின்னு செட்டியார் சொன்னாராம். அவ்வளவு செலவு செய்து குறித்த நேரத்தில் விறுவிறுவென எடுக்கப்பட்ட பாடல் படத்தின் வேகம் கருதி வேண்டாம் அப்படின்னு தூக்கி வைக்கப்பட்டது. படத்தின் நீளம் குறைவாக இருந்தாதான் கதை விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு செட்டியார் சொன்னாராம். இப்படி இந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துடைய தெலுங்கு பதிப்பிற்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இடம் பிடித்த மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் உன்னை கண்டு மயங்காத என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. எஸ் சி கிருஷ்ணன், டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி, ஏ பி கோமலா போன்ற அற்புதமான பாடகர்கள் இந்த பாடலை இணைந்து பாடியிருப்பாங்க. திரைப்படத்தில் இந்த பாடல் குழந்தைகள் காட்டு மிருகங்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு நடத்தும் அற்புதமான நாடக காட்சியாக இடம் பிடிச்சிருக்கும். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும்போது படப்பிடிப்புக்கு இடையே கொஞ்சம் பிரேக் கிடைச்சா கூட மற்ற குழந்தைகள் செட்டுக்கு வெளியே விளையாட ஓடிடுவாங்களாம். கமல் மட்டும் ஸ்டுடியோவுக்குள்ள ப்ரிவியூ தியேட்டரில் படம் பார்க்க சென்றுடுவாராம். படம் பார்ப்பதோடு நின்று விடாமல் அங்கே பார்த்த காட்சிகளை செட்டுக்கு வந்து எங்களிடம் நடிச்சும் காட்டுவார். களத்தூர் கண்ணம்மா படம் வெளியாகி பெரிய அளவில் பேசப்பட்ட நாட்களில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தியேட்டருக்கும் சென்று மக்கள் முன் ஆட்டம் பாட்டம் என்று தனி ஆளாக நடித்து காட்டி மக்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்த பெருமை கமலுக்கே உண்டு. நட்சத்திர அந்தஸ்தை குழந்தையிலேயே பெற்றவர் தான் கமல். களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமலை அறிமுகப்படுத்தியதில் ஏவிஎம்க்கு பெருமை. கமலை தூக்கி வளர்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.